நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னு உங்களுக்கு மெசேஜ் ஒன்னு வரும்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில்ஸ் மக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ்ல லைக் பண்ணிக்கங்க அதுக்கு அந்த பாலிங் பண்ணுன்னு கிளிக் பண்ணும்போது சீஃபர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வணக்கம் மகளிர் இந்த நியூஸ் வந்து உண்மையான நியூஸ் தான் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது நான் அதை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கு இது உண்மையான நியூஸாக தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க இந்த வேர்டை அப்படியே நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்து இந்த நியூஸ் வந்து ஓப்பன் ஆகும் அதை நீங்கள் பாருங்கள் உங்களுடைய உண்மை தன்மை என்ன தெரியும் சரி நீங்கள் தமிழில் நான் சொல்ல போகிறேன் அது உண்மைன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்தி மூணு வயதான ஐடி நிறுவன ஊழியரும் கொல்கத்தாவைச் சேர்ந்த முப்பத்தி இரண்டு வயதான பெண் மருத்துவரும் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேட்ரிமோனியல் மூலம் அறிமுகமாகி திருமணம் செய்து கொண்டனர் இதையடுத்து பெங்களூருவில் குடியேறிய அவர்கள் சந்தோஷமாக வாழ்க்கையும் நடத்தி வந்தனர் பெண் மருத்துவர் தனது கணவருடன் தனிமையில் இருக்கும் நேரங்களில் ஆபாச படங்களை பார்க்க வற்புறுத்தியுள்ளார் ஆனால் கணவனுக்கோ அதில் ஆர்வம் இல்லாமல் இருந்துள்ளார் நாட்கள் சென்ற நிலையில் அந்த கணவர் தனது மனைவியின் செல்போனை சகஜமாக எடுத்து பார்த்துள்ளார் அப்போது செல்போனில் உள்ள கேலரியில் தனது மனைவி வேறொரு வாலிபருடன் உறவு வைத்துக் கொண்டிருந்த வீடியோவை பார்த்து நெஞ்சை பிடித்து நின்றுள்ளார் குறித்து அவர் மனைவியிடம் கேட்டபோது அந்த வீடியோவில் இருப்பது என்னுடைய முன்னாள் காதலன் என்றும் அவன் நாங்கள் நெருக்கமாக இருந்த வீடியோக்களை காட்டி பலமுறை தன்னை மிரட்டி ஆசைக்கு இணங்க வற்புறுத்தியதாகவும் கூறினார் இதனால் மனைவியின் நிலைமையை கண்டு வருத்தப்படுவதா அல்லது எதையும் சொல்லாமல் மனைவி மறைத்துள்ளதை நினைத்து கோபப்படுவதா என்ற குழப்பத்திலும் சரி விவாகரத்து செய்து விடுவோம் என்றும் முடிவு செய்தார் ஆனால் இந்த அதிர்ச்சி இன்னும் முடியவில்லை அதே கணவர் இன்னொரு நாள் இன்டர்நெட்டில் ஆபாச வலைத்தளத்துக்கு சென்று மனைவியின் பெயரை தேடியுள்ளார் அதில் அவருடைய மனைவி ஆபாச படத்தில் திரைக்கதையுடன் வேறு ஒரு ஆணுடன் நடித்திருப்பதை பார்த்து நான் என்னடா பாபம் பண்ணே என்று தலையில் கை வைத்து நின்றவர் நின்றவர் தான் பின்னர் மனைவியை திட்டி தீர்த்த அவர் எப்படியாவது விவாகரத்து வாங்கிவிடுவதுதான் நல்லது என நினைத்து குடும்ப நல வக்கீலை அணுகியுள்ளார் ஆனால் அவருடைய மனைவிக்கு விவாகரத்து பெற விரும்பாததால் எப்படியாவது கணவனுக்கு கவுன்சிலிங் வழங்கி முடிவை மாற்றி பார்க்கலாமா என ஆலோசகரை அணுகியுள்ளாராம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி